ஹை கைஸ், ரோல்ஸ் ரைஸ் காரை பற்றி மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரோல்ஸ் ரைஸ் காரை பற்றி தெரியாத ஒரு சில ஃபேக்ஸ் தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ரோல்ஸ் ரைஸ் காரோட லவ்வர்ஸ் யார் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்கில் போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1906 சார்லஸ் ஸ்டீவர்ட் ரோல்ஸ் அண்ட் ஃபெரட்ரிக் ராஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரோல்ஸ் ரைஸ் கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க. அதனால் இந்த கார் கம்பெனிக்கு ரோல்ஸ் ரைஸ்னு பேர் வச்சாங்க. ஃபேக்ட் நம்பர் 1906 ரோல்ஸ் ரைஸ் கம்பெனி தன்னோட ஃபஸ்ட் கார் நான் சில்வர் கோஸ்ட்னு ஃபஸ்ட் கார் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கார் 24,000 கிலோமீட்டர் ஸ்டாப் ஆகாமல் போய் ஒரு ரெக்கார்டை பண்ணி 1906 ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அதுலேருந்து தான் ரோல்ஸ் ரைஸ் நிறைய கார் மேக் பண்ணாங்க. ஃபேக்ட் நம்பர் 1998 ரோல்ஸ் ரைஸ் கம்பெனியை பிஎம்டபிள்யூ கம்பெனிட்ட சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு போட்டியில் வேர்ல்ஸ் வாகன் கம்பெனியை தள்ளிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு போட்டியில் பிஎம்டபிள்யூட வேர்ல்ஸ் வாகன் கம்பெனி தான் நிறைய காசு கொடுத்தாங்க. ஆனால் ஒத்துக்கலை, ஏன்னா பிஎம்டபிள்யூ கம்பெனிக்கும் ரோல்ஸ் ரைஸ் கம்பெனிக்கும் நிறைய டீலிங் இருந்துச்சு. அதனால தான் பிஎம்டபிள்யூ கம்பெனியே சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபேக்ட் நம்பர் 2003 தான் பிஎம்டபிள்யூ தன்னோட ரோல்ஸ் ரைஸ் பேண்டம் காரை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு பேண்டம் காரில் 44,000 கலர் காம்பினேஷன் கஸ்டமைஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க.